வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இது சில்க் காட்டன் சாரீ. இப்போ இந்த சாரியோட ப்ளவுஸுக்கு பேக் சைடில் நம்ம எப்படி சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி மாடல் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இந்த சாரியில் இருக்கிற பார்டருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி டிஷ்யூ கிளாத் 1/2 மீட்டர் தேவையானது. சாரி ஃபுல்லாக இதே டிசைனில் தான் இருக்குது. ப்ளவுஸ் கிளாத்தும் இதே மாதிரி தான் டிசைனில் இருக்குது. இது முந்தான பகுதி. இது பேக் சைடு அளவு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் 5.5 இன்ச் கட் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் கட்டு 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இப்போ ஒரு கேன்வாஸை 2 மடிக்கலாம். கேன்வாஸோட உயரம் கிளாத்தோட உயரத்தை விட 1/2 இன்ச் அதிகமாக எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 இன்ச் கேன்வாஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஷோல்டர் கட்டு அடையாளப்படுத்துகிற பகுதியிலிருந்து தையலுக்குள்ள பகுதியை விட்டுட்டு அடையாளப்படுத்துங்க. நெக்கு 10 இன்ச் அளவு அடையாளப்படுத்துகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அடையாளப்படுத்துங்க. மேலே 2.5 இன்ச் தைச்சதுக்கப்புறம் வர அளவை இந்த சைட்லேயும் அடையாளப்படுத்திடலாம். இந்த சைடில் மடிப்பு பாகத்திலிருந்து 2.5 இன்ச்க்கு அடையாளப்படுத்துகிறேன். கீழே 2.5 இன்ச்க்கு அடையாளப்படுத்திட்டு மேலே இந்த ஷோல்டர் பகுதியிலேருந்து 1/2 இன்ச்க்கு கம்மியாக உள்பக்கம் அந்த லைன் வர்ற மாதிரி, வெளிப்பக்கம் 1/2 இன்ச்லாம் அந்த லைன் வரணும் அந்த மாதிரி அப்படியே வரைஞ்சி கொஞ்சம் வளைவாக அந்த 2.5 இன்ச்க்கு நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அந்த பகுதியில் கொண்டு முடிகிற மாதிரி அந்த லைனை வரைஞ்சிருக்கிறேன். இந்த சைட்லேருந்து 1.5 இன்ச்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மேலே நம்ம நெக்கு பகுதி வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் அளவு மேலேருந்து வளைவாக ஒரு லைன் போட்டிருக்கிறேன். வெளிப்பக்கம் 1/2 இன்ச் அளவு கேன்வாஸ் இருந்தாலும் போதுமானது. நெக்கு பகுதி கட் பண்ணியிருக்கிற பகுதியை மேலேருந்து இடுப்பு பாகம் வரைக்கும் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை லைனிங் கிளாத்தை 2 மடித்து சென்டரில் நம்ம அடையாளப்படுத்தி விட்டுடலாம். உள்பக்கம் கட் பண்ணி எடுத்து அந்த கேன்வாஸ் வச்சுட்டு சைடில் உள்ள பீஸ் வச்சு அயன் பண்ணுங்கள். அளவுகள் மாறாமல் இருக்கும். லைட்டாக அயன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே பீஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா அயன் பண்ணி விட்டுருங்க. அரைஞ்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் பாருங்கள் கேன்வாஸ், அது வெளிப்பக்கம் இருக்குது, கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் உள்பக்கம் கேன்வாஸுக்கு மேலே அதோட எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கலாம். ரெண்டு பக்கத்துலேயும் உள்பக்கம் அந்த எட்ஜில் மட்டும் ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். இது மெயின் கிளாத், அதுக்கு மேலே இந்த லைனிங் கிளாத் வைக்கலாம். வச்சுட்டு நேராக ஒரு தையல் நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறமா கேன்வாஸ் பகுதியில் தைக்கலாம். இப்போ கிளாத் விலகி போகாமல் தைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ கேன்வாஸில் தையல் படாமல் உள்பக்கமாக அப்படியே ஜாயிண்ட் ஆக்கலாம். ரெண்டு பக்கமும் தச்சு முடிச்சாச்சு. 1/2 இன்ச் கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பீஸ் தனித்தனியாக 2 பீஸாக இருக்குது. கிராஸில் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க, கீழே வரைக்கும் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு லைனிங் கிளாத்தை அடிப்பக்கமாக திருப்பி விடுங்க. உள்பக்கம் கொஞ்சமாக கேன்வாஸ் வந்து ஒயிட்டாக தெரியுது, அது மேலே நமக்கு ஒரு டிசைன் வரும், அந்த பகுதி வந்து மறைஞ்சு போயிடும். இப்போ இதோட எட்ஜில் மேலே வரைக்கும் ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் 2 கிளாத்தையும் சேர்த்து வெளிப்பக்கம் ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இப்போ இதில் பைப்பிங் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸ் 1 சைடாக மடித்து தைக்கலாம். 1 சைடாக மடிச்சிருக்கிறது அடிப்பக்கமாக அப்படி திருப்பி வச்சுட்டு லைனிங் கிளாத் மேலே தெரிகிற மாதிரி வச்சு நெக்கோட எட்ஜில் கிராஸ் பீஸ் மட்டும் கொஞ்சம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி வச்சு நெக்கோட எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கி விடுங்க. இடுப்பு பகுதி வரைக்கும் ஜாயிண்ட் ஆக்கி முடிச்சாச்சு. இது அப்படியே திருப்பி அடிப்பக்கமாக திருப்பி விடுங்க. பைப்பிங் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் பாருங்கள். இப்போ தைக்கும் போது தையல் பைப்பிங்கில் படாமல் உள்பக்கமாக ஜாயிண்ட் ஆக்குங்க.
பைப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதில் இடுப்பு மடிப்பை பார்த்துக்கு லைனிங் கிளாத் ஜாயிண்ட் ஆக்கி அடிப்பக்கமாக மடித்து தச்சிடலாம். இந்த சைடில் கொஞ்சமாக மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் பதிகிற மாதிரி தையல் தைச்சதுக்கப்புறம் அடிப்பக்கமாக திருப்பி மடித்து ஜாயிண்ட் ஆக்குங்க. ரெண்டு பீஸுக்குமே அதே மாதிரி லைனிங் கிளாத் ஜாயிண்ட் ஆக்கி மடித்து தைச்சாச்சு. இப்போ இந்த கேன்வாஸில் நெக்குக்கு கீழே உள்ள பகுதியை அப்படியே கட் பண்ணாமல் விட்டுருந்தோம். இப்போ இந்த சைடில் அரை இன்ச்சு கேன்வாஸ் நம்ம அதிகமாக விட்டுருந்தோம். இடுப்பு மடிப்பு பாகத்துக்கு கால் இன்ச்சு இருந்து பாருங்கள். அப்போ மொத்தத்தில் முக்கால் இன்ச்சு சைடில் விட்டுட்டு அதை வளைவாக ஒரு லைன் போட்டுடலாம். முக்கால் இன்ச்சு அந்த கேன்வாஸில் மேலே அடையாளப்படுத்திட்டு வளைவாக லைன் போட்டிருக்கிறேன். அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். மேலே இந்த பகுதியில் கொஞ்சமாக நம்ம வளைவாக வரைஞ்சிருந்தோம், அந்த பகுதி அப்படியே கட் பண்ணி எடுத்தாச்சு. இது நமக்கு அளவுக்காக தேவைப்படும். ரெண்டு பீஸ் இந்த மாதிரி லைனிங் கிளாத்தும் கோல்டு கலர் கிளாத்தும் எடுத்துருக்குறேன். சதுர பீஸ் இருக்குது. இந்த கேன்வாஸை விட வெளிப்பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டு பக்கமும் அந்த வளைவான பாகத்தில் மட்டும் வரைகிறேன். வரைஞ்சிட்டு அதுக்கு லைனிங் கிளாத்துக்கு மேலே அப்படியே தைச்சு விட்டுடலாம். அடிப்பக்கம் அந்த டிஷ்யூ கிளாத் இருக்குது. கால் இன்ச்சு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை அப்படியே திருப்பி எடுக்கலாம். நல்லா திருப்பி எடுத்ததுக்கப்புறம் இப்போ அந்த கேன்வாஸ் இருக்குது பாருங்கள், இதை அப்படியே வச்சு எந்த அளவுக்கு நமக்கு அதில் அளவு தேவைப்படும் அப்படிங்கிறத சைடில் அடையாளப்படுத்தி விடலாம். எல்லாமே தைச்சதுக்கப்புறம் அந்த கேன்வாஸ் வச்சு இன்னொரு வாட்டி நம்ம அடையாளப்படுத்த தான் போகிறோம். இப்போ லைட்டாக அடையாளப்படுத்தி விட்டுட்டு இது கிராஸ் பீஸ் ஒன் சைடாக மடித்து தைக்கிறேன். ரெண்டு சைட்லேயும் பைப்பிங் பண்ணுறதுக்காக லைனிங் கிளாத் மேலே தெரிகிற மாதிரி கிராஸ் பீஸ் கொஞ்சம் வெளியே தெரிகிற மாதிரி வச்சு ரெண்டு சைட்லேயும் பைப்பிங் பண்ணி முடித்தாச்சு. நம்ம அடையாளப்படுத்தியிருக்கிற பகுதியிலேருந்து ஒரு இன்ச் அளவு கிளாத் இருக்கிற மாதிரி விட்டு கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது கிராஸ் பீஸ் ரெண்டாக மடித்து பைப்பிங் பண்ணுறதுக்காக ஒரு ஃபுட் அளவுக்கு தையல் விழுற மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிட்டு தையலுக்கு வெளிப்பக்கம் கொஞ்சமாக கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இதில் இந்த சைடில் கம்பி போட்டு நம்ம பைப்பிங் பண்ணலாம். எல்லா பீஸுமே பைப்பிங் பண்ணி முடித்தாச்சு. இப்போ இந்த பீஸில் மேலே நம்ம அதில் பைப்பிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதிலிருந்து இந்த பீஸ் அளவுக்கு இடைவெளி விட்டு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கலாம். ஒரு பக்கம் ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன், இன்னொரு சைடு ஜாயிண்ட் ஆக்கலாம். அடுத்ததாக இன்னொரு பீஸ் வைக்கும்போது ஒரு கால் இன்ச் அளவு இடைவெளி விட்டுட்டு ஜாயிண்ட் ஆக்கலாம். அந்த மாதிரி ஒரு சைடில் மூணு பீஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன், இன்னொரு சைடு மூணு பீஸ். இதை அப்படியே ரெண்டாக மடித்து சென்டரில் நம்ம அடையாளப்படுத்தி விட்டுறலாம். அடையாளப்படுத்திட்டு இந்த கேன்வாஸ் இருக்குது பாருங்கள், அதை வச்சு நம்ம சைடில் அடையாளப்படுத்தி விட்டுறலாம். இது சென்டர் பகுதி அடையாளப்படுத்தியிருக்கிறேன். கரெக்டாக ரெண்டாக மடிச்சுட்டு அந்த சென்டரில் நம்ம வச்சுட்டு ரெண்டு பக்கமும் அடையாளப்படுத்தணும். அப்படின்னா அளவுகள் வந்து ரெண்டு பக்கமும் ஒன்று போல் வரும். கேன்வாஸ் அளவுக்கு சைடில் வரைஞ்சி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே தைச்சிருக்கோம் பாருங்கள், இந்த பீஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். இடுப்பு பகுதி அந்த மேலே அந்த சைடில் வரணும், முக்கால் இன்ச் அளவும் அந்த கீழே அந்த வளைவாக வர்ற பகுதி வரும். நம்ம முக்கால் இன்ச் அதிகமாக அந்த கேன்வாஸ் விட்டுருந்தோம், அது அப்படியே வருது. அதே மாதிரி இந்த சைட்லேயும் இந்த பீஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ரெண்டு பக்கத்துக்குமே ஜாயிண்ட் ஆக்கி முடித்தாச்சு. இப்போ ரெண்டு இன்ச் அளவு இது கிராஸ் பீஸ் எடுத்துருக்குறேன். இது நேர் பீஸ்லேயும் தைக்கலாம். இது நான் கிராஸ் பீஸ் எடுத்துருக்குறேன். ரெண்டாம் அடித்து பைப்பிங் பண்ணலாம். கொஞ்சம் பெரிய சைஸாக ஏதாவது கம்பி ஏதாவது வச்சு இந்த மாதிரி உள்பக்கமாக விடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நீடியில் நூல் கோர்த்து கூட ஒரு சைடில் அப்படியே கட்டி இன்னொரு பக்கமாக அப்படியே எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா வந்துடும். நல்லா திருப்பி எடுத்ததுக்கப்புறம் ஒரு சைடில் அந்த எண்டில் உள்ள பகுதியை மட்டும் கொஞ்சம் அந்த நூல் இலைகள் உள்பக்கம் போகிற மாதிரி அப்படி மடித்து விட்டுருங்க. ஒரு சைடில் அப்படி தச்சு விட்டால் போதும். அப்புறம் அந்த ஜாயிண்ட் பகுதி அடிப்பக்கம் இருக்கணும். ஏன்னா ஒன்று போல் அந்த ஜாயிண்ட் பகுதியில் நல்லா கை வச்சு தேய்ச்சி விட்டுருங்க. ஏன்னா அந்த கிளாத் ஏதாவது மடிஞ்சிருந்தது அப்படின்னா நமக்கு அளவுகள் வந்து முன்னும் பின்னுமாக வரும். நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் சென்டரில் ஒரு தையல் நேராக தச்சு விட்டுருங்க. தச்சு விட்டாச்சு. இப்போ ஒரு மடிப்பு இந்த மாதிரி மடிக்கிறேன்.
மடிச்சிட்டு நம்ம சென்டரில் ஒரு தையல் தைச்சிருக்கோம் பாருங்கள், அந்த பகுதியிலேருந்து இன்னொரு சைடாக அந்த ப்ளீட் வந்து மாற்றி மாற்றி வர்ற மாதிரி இருக்கணும். ஒரு கால் இன்ச் அளவு கிளாத் வந்து ஒரு ப்ளீட்டுக்கு உள்பக்கமாக போச்சுது அப்படின்னா இன்னொரு ப்ளீட் வைக்கும்போது அந்த ப்ளீட் வந்து திரும்பி வரணும் அந்த கிளாத்து. அப்புறம் கால் இன்ச் அளவு கிளாத் உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். அது திருப்பி நமக்கு பார்க்கும்போது அது ஒரு பாக்ஸ் டைப்பில் இருக்கும் பாருங்கள். நான் ரெண்டு பக்கமும் தைச்சிட்டு நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா ஒன்று போல் இருக்கும், அந்த தைக்கிற டிசைன் வந்து ஒன்று போல் இருக்கும். ஒரு தடவை இந்த பக்கம் பார்த்து நம்ம மடித்தோம் அப்படின்னா அடுத்த வாட்டி அந்த ப்ளீட் வைக்கும்போது இப்படி திருப்பி வைக்கணும். அடிப்பக்கம் மடித்து விடுற அந்த கிளாத்து இன்னொரு சைடில் அடுத்த ப்ளீட்டுக்காக மடிக்கிற கிளாத்தும் ரெண்டும் அடியில் போய் ஒன்றோடு ஒன்று ஜாயிண்ட் ஆகிற அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த கிளாத்தோட நீளம் வந்து இந்த பைப்பிங் நீளம் நமக்கு ஷோல்டர் பகுதியிலேருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் எவ்வளவு நீளம் இருக்கோ அதிலிருந்து மூணு மடங்கு அந்த கிளாத்தோட அளவு இருக்கணும். இப்போது 15 இன்ச் இருந்தது அப்படின்னா நீங்கள் 45 இன்ச் அளவும் நீளம் இருந்தது அப்படின்னா இந்த ப்ளீட் வைக்கும்போது கரெக்டாக அது உங்களுக்கு சரியாக வரும். தச்சு முடிச்சுட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். சைடில் அடிப்பக்கம் நம்ம அப்படியே மடித்து விட்டது ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ இது இடுப்பு பகுதியிலேருந்து அப்படியே ஜாயிண்ட் ஆக்கலாம். ஜாயிண்ட் ஆகும்போது ஏற்கனவே அந்த சென்டரில் ஒரு தையல் இருக்குது பாருங்கள், அந்த தையல் பகுதியில் அப்படியே தச்சு விட்டுட்டு வாங்க. அந்த பைப்பிங்க்கு வெளிப்பக்கமாக, பைப்பிங் வந்து நமக்கு வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி நெக்கு பகுதியில் உள்ள பைப்பிங் வந்து வெளிப்பக்கம் தெரியணும், அந்த அளவுக்கு வச்சுட்டு அப்படியே ஷோல்டர் பகுதி வரைக்கும் ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. ரெண்டு பக்கத்துக்கும் அதே மாதிரி ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இப்போ இதில் சின்ன சைஸாக பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், கோல்டு கலர் பீட்ஸு. இந்த பாக்ஸ் டைப்பில் இருக்குது பாருங்கள், அதுக்கு சென்டரில் இந்த நீடியில் இப்படி விட்டுட்டு சைடில் மேலே உள்ள கிளாத்தை மட்டும் எடுக்கிறேன். இந்த சைட்லேருந்து மேலே உள்ள கிளாத்தை மட்டும் எடுக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா அப்படி டைட்டாக பிடிங்க, ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஒரு தையல் இந்த மாதிரி தைச்சிட்டு ஒரு பீடை எடுத்து அதுக்கு மேலே வச்சு அப்படியே தைச்சி விட்டுருங்க. ஃபஸ்ட்டில் நம்ம நல்லா டைட்டாக ரெண்டு சைடில் உள்ள கிளாத்தையும் சேர்த்து நல்லா தைச்சதுக்கப்புறம் ஒரு பீடை எடுத்து மேலே வச்சிங்க அப்படின்னா அது மேலே அப்படி நிற்கும். அதையும் ரெண்டு தையல் போட்டு தைச்சி விட்டுருங்க. தைச்சிட்டு அப்படியே நீடியில் அடிப்பக்கமாக கீழே அப்படியே விட்டுருங்க, அதுக்கு நேர் கீழே அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்த டிசைனுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். ரெண்டு சைடில் உள்ளதையும் சேர்த்து இப்படி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளவர் டைப்பில் வரும். ரெண்டு வாட்டி நல்லா டைட்டாக அப்படி கட்டி விட்டுட்டு ஒரு பீடு எடுத்து அதுக்கு மேலே வச்சு தைச்சி விட்டுருங்க. பீடு தைச்சதுக்கப்புறம் அந்த நீடியில் அப்படியே நேராக கீழே விட்டுருங்க. கீழே விட்டுட்டு அதில் முடிச்சு போட்டு கட் பண்ணிவிட்டு அடுத்த டிசைன் பண்ணலாம். மேலே இருக்கிற அந்த கிளாத்தை மட்டும் அப்படியே பிடிச்சி எடுங்க. எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக கட்டி விட்டுருங்க. இதில் பேக் சைடு மாடல் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரெண்டு சைட்லையுமே பீட்ஸ் வச்சு தச்சு முடிச்சிருக்கிறேன். இப்போ அந்த முதுகு பாகத்தில் சென்டரில் கொஞ்சம் பகுதி பிளைனாக இருந்தது பாருங்கள், அந்த பகுதியில் ஒரு ஸ்டோன் பட்டன் வச்சு தச்சு முடிச்சிருக்கிறேன். இது ரொம்ப ஃபேன்சியான ஒரு மாடல், குயிக்காக தச்சு முடிக்கிற மாதிரி உள்ள மாடல் தான். இந்த சாரீக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி இதை பண்ணியிருக்கிறேன். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.